திமுகவினுடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, தன்னோட கட்சியில ஏதோ அடிமட்ட தொண்டனா இருந்து கட்சிக்காக உழைச்சி உழைச்சி கட்சியை வளர்த்து கட்சியை மேம்பாட்டுக்காக போராடினவங்களை வந்து கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, இந்த அண்ணா டிஎம்கேல இருந்து யார் யாரு கட்சி தாவி வர்றாங்க அவர்களுக்கெல்லாம் நல்ல பதவிகளை கொடுத்து அவங்கள பெரிய மந்திரிகளாக்கி பெரிய அமைப்பு செயலாளர்களாக்கி அவங்கள அழகு பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஏற்கனவே இந்த அதிமுகல இருந்து வந்த 8 பேரு அதிமுக மந்திரி அவங்கள இவங்க மந்திரி ஆக்கியிருக்காங்க. அப்போ இந்த கட்சியில உழைக்கிறவனுக்கெல்லாம் என்ன என்ன பிரயோஜனம், இந்த கட்சியில இருக்கிறவனுக்கெல்லாம் என்ன ஆதாயம், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும், நம்ம மந்திரி பதவி நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் ஒரு ஐஸ் ஒண்ணு வாங்கி கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துருங்க, நான் அதிமுகல இருந்து வர்றவனுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, ஊழல் மந்திரின்னு இவங்கனால அடையாளம் காட்டப்பட்டவர்களுக்கெல்லாம் இவங்க பெரிய பெரிய மந்திரி பதவி இப்படி இருக்கு. தங்க தமிழ் செல்வனா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், வேற கலை செல்வனா இருக்கட்டும், வர்றவங்களுக்கெல்லாம் பதவி தான், அவங்களுக்கு மட்டுமே பதவி, எதிர்கட்சியை மட்டுமே பாக்குதே தப்ப நம்மளுடைய கட்சியில இருக்கிறவங்களை பத்தி கவலைப்படல அப்படின்னு. ஒருவேளை கவலைப்படலைன்னா அவங்களுக்கு தேவை பணம் சம்பாதிக்கிறது தானே, அது உனக்கு வேற ரூட்ல நாங்க வழி பண்றோம்னு சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு திமுக மேல. எதிரிக்கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு வந்து நீ 5 வருஷம் கட்சியில போல, அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது கட்சி தரணும். 2018 வந்த செந்தில்குமார் உடனே இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாரு. 21ல 18ல வந்தவர், 19, 20, 21க்கெல்லாம் மந்திரி. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்பு அளிக்கிறது எதுக்குடானா, கட்சி மாறுறதுக்கு இவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க. இதே மாதிரிதான் தேமுதிக கட்சியும் உடைச்சி அவங்க இருந்த செல்வகுமார், விஜயகுமார்னு, சந்திரகுமார்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. கொடுத்து அங்க அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலைன்னு அவங்கள கண்டுக்காம கை கழுவி விட்டாங்க. இதே நிலைமை தான் இன்னைக்கு. இது அதிமுகல இருந்து வந்தவங்க வெற்றி பெற்றனால சரியா போச்சு. ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருந்தா இவங்க எல்லாம் ஒரு மாவட்ட கவுன்சிலருக்கு ஈக்குவலா கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா இது நல்லது இல்லை, இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். எதிர்கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு உரிய மரியாதை செலுத்தலாம், ஆனா எப்ப செலுத்தலாம்னா இவங்க இந்த கட்சிக்கு உழைச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி பதவி கொடுக்கணும். இது வந்து உடனே கொடுக்கறது வந்து அவர்களை இன்னும் கட்சி மாறுறதுக்கு ஊக்குவிக்கிற செயலா இருக்குது. இதே போன்ற செயல் நம்ம திமுகலையும் நடக்கலாம்.